ஆக்ட்ரஸ் கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் தனக்கு படப்பிடிப்பில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. டைரக்டர் பிரியதர்ஷன், ஆக்ட்ரஸ் லிசி இவங்களோட பொண்ணு தான் கல்யாணி பிரியதர்ஷன். இவங்க மலையாளத்தில் கனவு கண்ணி அப்படின்னே சொல்லலாம். ஹிரியம் அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றி படத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க. மேலும் அதற்கு முன்னாடியும் நிறைய வெற்றிகள் பெற்ற படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. தமிழில் கூட இவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிம்பு அவர்களோட மாநாடு, சிவகார்த்திகேயனோட ஹீரோ போன்ற படங்கள் எல்லாம் இவங்க தான் ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சோசியல் மீடியாவில் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய கல்யாணி அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு ஃபோட்டோவில் அவங்க கையில் பலத்த ஒரு அடிபட்டு இருந்துச்சு. இதை பற்றி அவங்களே கூட எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அடுத்ததாக ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நான் கரண்டில் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன். ரொம்பவே சூப்பரான ஒரு படம் நல்லபடியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் ஒரு ஃபைட் சீன் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த சண்டை காட்சிக்கு டூப் போடாமல் நான் ஒரிஜினலாக பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால் ரொம்ப ராவாகவே அந்த சண்டை காட்சியில் நான் ஈடுபட்டிருந்தேன். அப்போதைக்கு என் கையில் சின்னதாக ஒரு அடிபட்டுருச்சு. அந்த காயந்தான் இது. இந்த ஒரு விஷயத்த நான் எதுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பலவீனமானவர்களுக்கு சண்டை காட்சி ஒத்து வராது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஃபோட்டோவையும் சரி வீடியோவையும் சரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபோட்டோ வெளியானதுக்கப்புறம் நிறைய பேர் பிரியதர்ஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் உடனே அவங்க மறுபடியும் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதிலே அவங்க சொல்லியிருந்தாங்க, இது சின்ன காயந்தான், மற்றபடி எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. கல்யாணி அவர்கள் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களோட ரசிகர் எல்லாமே இப்போ அமைதியாக இருக்காங்க. அண்ட் கல்யாணியும் இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஜனனி அவர்களோட ரீசன்ட் பிக் தான். பிக்பாஸ் மூலயமா பயங்கர வைரலாக இருந்த ஜனனி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தளபதி அவர்களோட லியோ படத்தில் அவங்க ஜாயின் ஆனதுக்கப்புறம் அவங்களோட கரியர் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் ஜனனி அவர்கள் எங்கே போனாலுமே அவங்க கிட்ட லியோ அப்டேட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்பவே சஸ்பென்ஸாக தான் வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் லியோ படத்தில் அவங்க விஜய் சாருக்கு பொண்ணாக நடிக்கிறாங்களா இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறது நிறைய டாக் சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது எப்படியோ இன்னும் கொஞ்சம் நல்ல படம் ரிலீஸ் ஆக போகுது, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாருமே அப்டேட் கேட்கறதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்களுமே சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ரீசெண்டாக அவங்களோட பழைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜனனி பிக்பாஸ்க்கு முன்பு பிக்பாஸ்க்கு பின்புன்னு அப்படின்னு பிரிக்கிற அளவுக்கு ரொம்பவே ஆள் அடையாளம் தெரியாமல் மாறி போயிருந்தாங்க. பிக்பாஸ்க்கு முன்னாடி சின்ன பொண்ணாட்டம் இருந்தவங்க பிக்பாஸ்க்கு அப்புறம் ஒரு ஹீரோயின் கணக்காக இருக்காங்க. கண்டிப்பாக ஆஃப்டர் தலியோ அவங்க நிறைய படங்களில் ஹீரோயினாக ஒர்க் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட பழைய வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் அடேங்கப்பா இது நம்ம ஜனனியா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.